வணக்க நண்பர்களே, சமீபத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் பகுதியில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இந்த மே மாதம் திராட்சை செடியை கவாத்து பண்ணலாம்னு இருக்கேன், அதில் 4 பூக்கள் இருக்குது, அதை என்ன செய்யணும், எடுத்து விட்டு கவாத்து பண்ணணுமா, இல்லை அந்த பூவெல்லாம் பழுக்கிற வரைக்கும் காத்திருந்து கவாத்து பண்ணணுமா, அல்லது அந்த பூ இருக்கிற 4 குச்சியை மட்டும் விட்டுட்டு கவாத்து பண்ணணுமா? இது திராட்சை வளர்க்குறவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த விஷயத்தில் சரியான முடிவெடுக்காமல் தவறான முடிவை கையாண்டு விளைச்சலும் எடுக்காமல் திராட்சை செடியையும் பாதிப்படைய செஞ்சிடுறாங்க. அதுக்கான சரியான முடிவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகேந்திரன், முழு நேர திராட்சை விவசாயி. நம்ம திராட்சை செடியை நடவு பண்ணி 1 வருஷம் வளர்க்கணும். அந்த 1 வருஷம் வளர்க்கக்கூடிய காலங்களில் 6வது மாதத்துலேருந்தேவும் எங்கேயாவும் சின்ன சின்ன பூக்கள் வந்து போட ஆரம்பிக்கும். அந்த பூக்கள் வந்து ஒரு நிரந்தரமான பூக்கள் இல்லை, நிறையா பூக்கவும் செய்யாது, ஏதோ 1-2 இடத்துல பூக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி பூக்களாக இருக்கும், 4 பழம் 5 பழம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான விளைச்சல் வேணும்னா நம்ம குறைஞ்சது 10-1 வருஷம் வரைக்கும் வளர்த்துட்டு நம்ம கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ண பிறகு வரக்கூடிய துளிர்களிலே பூக்கள் வரும், அந்த பூக்களையும் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான மகசூலை கொடுக்கும், நல்ல விளைச்சலை கொடுக்கும், நீளமான பூக்களும் கொடுக்கும். அப்போ நம்ம வளர்க்குற சமயங்களில் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் எத்தனை பூக்கள் வந்தாலும் அது ஒரு நிரந்தரமான பூக்கள் இல்லை, அந்த பூக்கள் நம்மளுக்கு ஒரு மகசூலை கண்டிப்பாக தரவே செய்யாது. அதனால் கவாத்து பண்ணுறப்ப அந்த பூக்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரே தடவையில் கவாத்து பண்ணணும். இப்போ அந்த 4 பூக்கள் காய்களாகி பழுக்கிற வரைக்கும் காத்திருந்து பழங்களை அறுவடை பண்ண பிறகு கவாத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் திராட்சை செடியில் குறைஞ்சது 10-20 காய்ப்புச்சிகள் இருக்கும், அந்த வரைக்கும் நீங்கள் வளர்த்துருப்பீங்க, அல்லது குறைஞ்சது 10 காய்ப்புச்சிகளாகவும் இருக்கும். அந்த காய்ப்புச்சிகளும் காய்க்கிறதுக்கு தயாராக இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் அந்த 4 பூக்கள் வந்து பழமாகட்டும், அது பிறகு நம்ம மொத்தமாக கவாத்து பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா இது குறைஞ்சது 100 நாள் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த 4 பூக்கள் வந்து பழமாகி அறுவடை பண்ணுறதுக்கு 100 நாள் ஆயிரும். அந்த 100 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தரமாக இருக்கக்கூடிய காய்க்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த காய்ப்புச்சிகள் வந்து காய்ப்பு தன்மையை வந்து இழந்துடும், நுனிப்பு இதையும் மீண்டும் தலைய ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த இடத்துல கவாத்து பண்ணால் நல்லா காய்க்கும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கமோ அந்த மொட்டுக்கள் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த 4 பூக்களுக்காக 100 நாள் காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கிற 10-15 காய்ப்புச்சிகள் வந்து காய்க்கிற தகுதியை இழந்து நீங்கள் அடுத்து கவாத்து பண்ணாலும் இந்த காய்ப்பு குச்சிகள் வந்து காய்க்கக்கூடிய குச்சிகள் வந்து காய்க்காமல் அப்படியே வெறும் துளிர்களாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த 4 பூ வந்து பழமாகட்டும், அது பிறகு மொத்தமாக நம்ம கவாத்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அந்த தவறை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். 3வதாக ஒரு சில நண்பர்களுக்கு சில ஐடியாக்கள் தோணும், அந்த பூக்கள் இருக்கக்கூடிய குச்சிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற குச்சிகளை கவாத்து பண்ணால் அந்த பூக்களும் பழமாயிரும், மற்ற குச்சிகளும் நம்மளுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது ஒரு தவறான முடிவுதே. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கவாத்து பண்ண பிறகு கவாத்து பண்ணாத அந்த 4 குச்சிகளில் பூக்கள் இருக்கும், இலைகள் இருக்கும், மற்ற குச்சிகளில் இலைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் வேர்ப்பகுதியில் கொடுக்கக்கூடிய உரமாகட்டும் தண்ணியாகட்டும் சத்துக்களாகட்டும் எல்லாமேவும் இலைகள் எங்கே இருக்கோ அங்கேதே கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்றதுனால அந்த 4 பூக்களோட வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவாத்து பண்ண அந்த காய்ப்பூச்சியில் மினிமம் துளிர் விடுறது கூட நின்று போகும், குச்சிகள் காஞ்சு போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த தவறையும் நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது கவாத்துன்னு பண்ணால் உங்கள் செடியில் இருக்க ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் எடுத்துடணும். கவாத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஆசாசியாக வளர்த்த திராட்சை செடி, அதில் முதல்ல காய்ச்ச அந்த பூக்களை எடுத்து விடுறதான்னு சொல்லி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதை விட உங்களுக்கு பல மடங்கு உங்கள் திராட்சை செடி கண்டிப்பாக காய்க்கும். உதாரணமாக சொன்னால் அந்த 10 காய்ப்பூச்சியிலேருந்து 20 துளிர்கள் வந்து வெளியேறும், 20 துளிர்கள்லேயும் குறைஞ்சது 15 பூக்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அந்த 4 பூக்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 15 பூக்களோட வருமானத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்படி திராட்சை நிறையா காய்க்கிறதுக்கு கவாத்து பண்ணுற முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி கவாத்து பண்ணணும், அதுக்கான விதிகள் எங்கே, எப்போ கவாத்து பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் அடங்கிய வீடியோக்கள் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன்.
அந்த முறைப்படி கவாத்தப்புன்னா நிச்சயம் உங்கள் செடி நல்லாவே காய்க்கும். அப்போ இந்த வீடியோ மூலமாக முடிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதான், கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் காய்க்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான மகசூலை கொடுக்காது, அதனால் அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் கவாத்து பண்ணுங்கள். அடுத்து அந்த சப்ஸ்கிரைபரோட அடுத்த இன்னொரு கேள்வி, இந்த மே மாதம் கவாத்து பண்ணலாமா அப்படின்றது. வழக்கமாக எல்லா மே மாதத்துலேயும் தாராளமாக 10 தேதிக்கு பிறகு கவாத்து பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் வெயிலோட தாக்குதல் கூடுதல் இருக்கிறதுனால உங்கள் துளிர்கள் வந்து பூக்களோடு வர்றது கஷ்டமாகத்தே இருக்கும். அதனால் நீங்கள் வீடுகளில் திராட்சை செடியை வளர்த்து வீடுகளை நீங்கள் கவாத்து பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மே மாதத்தை முழுசாக கடந்துட்டு ஜூன் முதல் வாரத்தில் நீங்கள் கவாத்து பண்ணுங்கள், செடி நல்லாவும் காய்க்கும், கண்டிப்பாகவும் காய்க்கும். சரி நண்பர்களே, உங்கள் வீட்டில் வளர்கிற திராட்சை செடியில் இது மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா நண்பர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு மூலமாகவே பதில் சொல்லலாம். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.